K.S.Chitra அவர்கள் 1963 ஜூலை 27 திருவனந்தபுரத்தில் கிருஷ்ணன் நாயர் என்பவருக்கும் சாந்தகுமாரிக்கும் மகளாக ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை வானொலியில் புகழ்பெற்ற பாடகராகவும் தாய் சாந்தகுமாரி வீணை கலையில் சிறந்தவராகவும் விளங்கியவர்கள். நல்ல இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்த சித்ராவிற்கு சிறு வயதிலேயே இசையின் மீது தாக்கம் அதிகம் இருந்தது. இயற்பெயர் கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா. இவருடைய சினிமா பெயர் K.S.Chitra. புனைப்பெயர் சின்ன குயில் சித்ரா. தனது 5 வயதிலேயே அகில இந்திய வானொலியில் பாடியும் உள்ளார் K.S.Chitra. இவரது தந்தை கிருஷ்ணன் நாயரே இவருக்கு முதல் இசை குருவாகவும் ஆசானாகவும் இருந்திருக்கின்றார். பள்ளி பருவத்திலேயே பின்னணி பாடகர் K.J. யேசுதாசுடன் இணைந்து பாடும் வாய்ப்பை பெற்றார் சித்ரா. 1979 மலையாள திரைப்பட இசை அமைப்பாளர் M.G. ராதாகிருஷ்ணன் மூலம் திரைப்படத்தில் பின்னணி பாடும் வாய்ப்பு பெற்று தனது திரை இசை பயணத்தை தொடங்கினார் K.S.Chitra. இசைத்துறையில் BA இளங்கலையில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்ற சின்ன குயில் சித்ரா கேரள பல்கலைக்கழகத்தில் தனது MA முதுகலையிலும் தேர்ச்சி பெற்றார். ரவீந்திரன், ஷாம், ஜெரி, அமல்தேவ், கண்ணூர் ராஜன் போன்ற இசையமைப்பாளர்கள் இசையில் பல மலையாள திரைப்படங்களில் பாட வாய்ப்பு கிடைத்து பாடவும் செய்தார். 1986 இசைஞானி இளையராஜாவின் இசையில் R.Selvaraj இயக்கத்தில் வெளிவந்த நீதானா அந்த குயில் திரைப்படத்தில் பூஜைக்கேத்த பூவிது என்ற பாடலை பாடியதன் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு பின்னணி பாடகியாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கீதாஞ்சலி, பூவே பூச்சொடுவா, சிந்து பைரவி என இளையராஜாவின் இசையில் பல தேனினும் இனிய பாடல்களை பாடி தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்ததோடு சின்ன குயில் சித்ரா என அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார். சிந்து பைரவி திரைப்படத்தில் பாடறியேன், படிப்பறியேன், நான் ஒரு சிந்து காவடி சிந்து ஆகிய பாடல்களை சிறப்பாக பாடியதற்காக இதே ஆண்டில் தேசிய விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இசையமைப்பாளர் K.V. மகாதேவன் இசையமைத்த பிரளயம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக பின்னணி பாடகியாக தெலுங்கு திரையுலகிற்கு அறிமுகமானார். K.V. மகாதேவன், M.S. விஸ்வநாதன், குன்னக்குடி வைத்தியநாதன், வி குமார், இளையராஜா, A.R. ரகுமான், கங்கை அமரன், சந்திரபோஸ், தேவா, வித்யாசாகர், S.A. ராஜ்குமார், மரகதமணி, மணிஷர்மா, சிற்பி, பரத்வாஜ், ஆதித்யன், பாலபாரதி, யுவன் சங்கர் ராஜா என தமிழிலும், நத்தீம் ஷரவன், அனுமாலிக், ராஜேஷ் ரோஷன், நிகில் வினய் என இந்தியிலும் இவர் பின்னணி பாடாத இசையமைப்பாளர்களே இல்லை எனும் அளவிற்கு தென்னிந்திய மொழிகளன்றி இந்தி, பெங்காலி, ஒரியா, குஜராத்தி, துளு, பஞ்சாபி, ராஜஸ்தானி, உருது, சமஸ்கிருதம், படுகாய் எனவும், சிங்களம், மலாய், அரபு, லத்தீன், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு என்று அயல்நாட்டு மொழிகளிலும் ஏறத்தாழ 25,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தனக்கென ஒரு தனி இசை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் சின்ன குயில் சித்ரா. அவருக்கு நந்தனா என்ற ஒரு மகள் இருந்தார். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை என்பதால் சித்ரா அவர் மீது அதிக அன்பு செலுத்தினார். தான் எங்கு சென்றாலும் கூடவே அழைத்து சென்றார் அவர். 2011 துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது தனது மகளையும் அழைத்து சென்றார். அங்கு நந்தனா நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். யாரும் எதிர்பார்க்காத இந்த விபத்து தற்போது சித்ரா மனதில் நீங்காத ஒன்றாக இருக்கின்றது. இந்த இழப்பை தாங்க முடியாமல் பாடுவதையே சிறிது காலம் நிறுத்தியிருந்தார். சுமார் 4 நூற்றாண்டுகளுக்கும் மேல் திரைப்பட பின்னணி பாடகியாக சிறப்பு பெற்று வரும் சித்ரா அவர்கள் 5 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருதையும், 15 முறை கேரள மாநில விருதையும், 6 முறை ஆந்திர மாநில விருதையும், 4 முறை தமிழ்நாடு மாநில விருதையும், 2 முறை கர்நாடக மாநில விருதையும் வென்று தமிழ், கன்னடம், கேரளா, ஆந்திரா போன்ற 4 மாநில விருதுகளை பெற்ற ஒரே பின்னணி பாடகி ஆவார். மேலும் 7 முறை ஏசியானெட் திரைப்பட விருது மற்றும் மாத்ருபூமி திரைப்பட விருதையும், 1 முறை பாலிவுட் திரைப்பட விருது மற்றும் ஸ்டார் ஸ்கிரீன் விருதையும் வென்றுள்ளார் K.S.Chitra.